ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் உலகம் கேம்லேயே தான் கைஸ். இன்றைக்கு மரம் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து ட்ரைக் கார்மேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாட்டர் டைனோ பிக் டைனோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ரைக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதாவது என் பின்னாடி இருக்கல, ஸோ இந்த செட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர் மீட்டர்ஸ் அந்தளவுக்கு தர மாட்டேங்குது. அதனால் ரைட் சைடு ஒரு செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து புதுசாக பிடிச்சேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் போது, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருக்கும், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, மறக்காம அந்த ஒரு பொண்ணான கையால் தூக்கி அந்த ஒரு சவுக்குள்ள பட்டம் தட்டி விட்டுருங்க. ஸோ சவுக்குள்ள இல்லை அப்படின்னா தட்டிடாதீங்க, ஸோ அன்சப்ஸ்கிரைப் ஆகி போயிடும், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நம்ம வந்து போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து என் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அன்னைக்கு நைட்டே நடந்த சம்பவம் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்பரோட பேஸில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்திருந்தேன். அந்த அன்னைக்கு நான் வந்து வாட்டருக்குள்ளே போகும்போது, அதாவது டெத் ஆகி நான் வந்து என் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா போவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் டெத்தாகலாம் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் இச்சி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். ஸோ இச்சி வந்து எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா வாட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல, ஓகேங்களா? இன்னும் வாட்டருக்குள்ளே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சி பிடிச்சோம் அப்படின்னா மர்மலகத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா ஒரு இச்சி நான் வந்து பிடிக்கலாங்கிற மாதிரி போனேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹை லெவல் இச்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். அதை டேம் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா போக முடியும். பட் அது கிடையாது, இது வந்து 30வது லெவல். ஸோ நான் கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா இங்கே தான் இங்கே நின்று நினைக்கிறேன். சரிங்க, நான் வந்து தேடி பார்க்குற ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே கேஸ், அதுவே என்ன கண்டுபிடிச்சு வந்துருச்சு. ஸோ நான் அதை கண்டுபிடிக்க நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எம்நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா 280வது லெவல், ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் நான் வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த ஜெல்லி ஃபிஷ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம வந்து கில் பண்ணிட்டு அதை போய் எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 99.6% ஆர்டர் ஆகி அந்த 0.4% என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஒரு கிபிள் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்களே. சரி, ஓகே கேஸ், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு கிபிள் கொடுத்தா தான் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பர்சியூட் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட் பர்சியூட் இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டைமிங்கே பார்த்தீங்கன்னா முடிக்கல. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டைம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.4% வந்துச்சு பாருங்களா, என் நேரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை வந்து டேம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா கேட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து டேம் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இச்சி டேம் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் இச்சி, அது இல்லாமல் கொஞ்சம் ஹை லெவலில் நான் வந்து பிடிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ எதுக்கு மெயினாக ஹை லெவல் பிடிச்ச அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், மூவ்மெண்ட் ஸ்பீட் நார்மலாக தான் இருக்கும், ஸ்டெமினா அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா பிடிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஸ்பீட் அதில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பொறுமை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறேன். தென் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ட்ரைக் பார்த்தீங்கன்னா நிப்பாடி வச்சிருக்கோம். ஸோ அது எதுவுமே பார்த்தீங்கன்னா கலர் மீடியஸ் அந்தளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக தரமாட்டேங்குது. இது வரைக்கும் 150 எக் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டேன். ஆனால் கலர் மீடியஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு செட்டு நான் வந்து பிடிக்கலாங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். இன்னொரு 6 ட்ரைக் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறேன். ஒரு மேல் 5 ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு கவுண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிடிச்சி அதையும் நான் கூட சேர்த்து பீட் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஸோ ஒரு நேரத்துக்கு நம்மளால் 11 எக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு என்னால் 3 டைம் அப்படிங்கும்போது 33 எக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதா, நம்மளுக்கு வந்து எத்தனை கலர் மீட்டேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாராவன் அடரா பக்கி நீ ஏன்டா உள்ள வந்த, ஏங்க கார்போனியம்ஸ் அடிச்சிட்டு இருக்கனால தெரிப்பே உள்ள வந்துட்டாங்க. ஸோ நான் கார்போனியம்ஸ் வாடிச்சு முடிச்சலான்னு பார்த்தேன், ஐயோயோ ஏங்க 290 லெவல் தெரியுங்க, இவனை போய் கொல்ற நிலைமை போச்சு. ஸோ சேட், சரி ஓகே பரவாயில்ல, அவனே வந்து அடிச்சு என்ன பாதியில் தாக்கிட்டாப்ல. சரி என்ன பண்ணுறது, சரி ஓகே விடுங்க பரவாயில்ல, ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கா தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. யாராவது பிடிக்க நினச்சாங்கன்னா பிடிச்சிப்பாங்க, பட் நம்மளுக்கு தேவையில்லை, வேறு யாருக்காவது தேவைப்பட்டிருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா கலர் மீட்டர்ஸ் நிறைய பேர் தெரிய எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் தேவைப்பட்டிருக்கும். சரி ஓகேங்க, இப்போதைக்கு வந்து ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா டேம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து டேம் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வேற எங்கேயாவது போய் வேறு ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா தேடி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மேல், ஓகேங்களா? ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, டீப் கலர் அப்படிங்கும்போது ஸோ நல்லா வரும்னு நான் வந்து நம்புகிறேன். பட் இது வந்து தண்ணிக்குள்ளே ஓடி இருக்கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது பாட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் வந்து பண்ணிட வேண்டியதான். ஆஹா, அங்கே பாருங்க, காலெல்லாம் சீண்டிட்டு இருக்காங்க, வராங்க வராங்க, வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் அன்கான்ஷியஸ் ஆயிடுறா, ஓகே அன்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். யாரா நீ கோமாளி, ஏங்க யாருங்க இவன், குறுக்கா இந்த கௌசிக்கு வந்தாங்க நடுவில் நின்றுட்டு இருக்கிறாடே, முட்டாத யாரா டே, அவன் நான் எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டைகள் நீ ஏண்டா வர, ஐயோ எங்க ரெண்டு பேர், ஓ மை காட், என்னங்க இது, நிறைய ட்ரைக் இருக்கும் போலயே, இதுதான் கில் பண்ணிட வேண்டியதெல்லாம். இது வந்து ஈரி கலரில் இருக்கு, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஈரி கலர் இல்லாமல் நார்மல் கலர் தான் பார்த்தீங்கன்னா வேணும். ஐயோ ஸ்க்ரீனே லேக் ஆகி விட்டாங்களே, என்னங்க இது, இவனுங்களை அடிச்சுட்டு குறுக்கா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கலமிடேஷன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ஓகேங்களா? சரி ஓகே, யாருங்க அவன், என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஸோ நம்ம அர்ஜென்ட் வீஸ்க்குள்ளே தான் இப்போதைக்கு வந்து ஸ்மூதியாகலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரைக்கு நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
ஏங்க இந்த மண்டையும் பாருங்களேன், டேம் ஆகறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்காங்கடே, போகாதராசா ப்ளீஸ்ரா தண்ணிக்குள்ளே, இது போயிடாதரா ஸ்மூத்தி வாம்லாம் கொடுத்துருக்கண்டா, 10x வேஸ்ட்டாக போயிருந்தா, இவனோட பெரிய அளப்பறையாக இப்போ வச்சு. ஸோ பக்கத்தில் வேறு ஒரு தெரிவாக இருக்குது, ஸோ என்னென்ன சம்பவங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்களேன். இவன் பாருங்கள் பொறுமையாக தண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கா, டேம் ஆகும்போது எந்த டைமுமே பார்த்தீங்கன்னா அசையாதே. இதே நிலமை எனக்கு ஒரு டைம் சோலோ வேர்ல பற்றி நடந்திருக்குது, அப்படியே நைட் டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு பேய் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்து போயிருக்கோம். ஸோ இப்போ அதே சம்பவம் தான் நடக்குது, இதெல்லாம் அப்படியே படுத்துட்டே மிதந்து போது பாருங்களேன். ஸோ என்ன ஒரு பக்னே தெரிய மாட்டேங்குது, டேம் ஆகிற வரைக்கும் இன்னும் 50% முதுகுல பக்கி பயிலுகிறேன். ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நம்மளோட மூணாவது ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இது நம்ம இப்போதைக்கு வந்து டேம் பண்ணிட வேண்டியதான். ஸோ பக்கத்தில் இருந்து ட்ரைக்கு இல்லை, எதுக்கும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. எனக்கு டேம் பண்ணும் போதெல்லாம் அந்த ட்ரைக் பண்ணி பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முட்ட ஆரம்பிச்சிடாங்க, அது சரியான கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 10x எங்கே இருக்குது ஒரு பார்த்தீங்களா, இன்னும் ஒரு மூணு 10x பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு மூணு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து டேம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பதில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீட் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா, இந்த செட்டு கூடயும் ஓகே கேஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ட்ரைக், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ட் ட்ரிக் நம்ம வந்து பிடிக்கலாம் போனோம் பார்த்தீங்களா, ஒரு மேல் 5 ஃபீமேல் சொல்லிட்டு அந்த ஆர்த்தி நான் வந்து பிடிச்சிட்டேன். இப்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒன்றுக்கு நான் வந்து ஒரு செட்டுக்கு வந்து கட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, சேம் அதே கான்செப்டில் பக்கத்திலே கட்டி இந்த 5 பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா விட போகிறேன். ஸோ ஆர்ட்டு வந்து நம்ம வந்து எக் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகே வகைஸ். தென் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி எல்லாத்தையும் நிற்க வச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு நேரமும் பார்த்தீங்கன்னா 11 எக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஓகேங்களா. அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். எனக்கு வந்து எத்தனை கலர் மீடியோஸ் வந்து இந்த வீடியோ எண்டுகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு நான் வந்து போட்டிருக்கிறேன், அதாவது புதுசாக நம்ம வந்து ட்ரை பிடிச்சி வந்தோம்லோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஏதாவது கலர் மீடியோஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு அரை நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். பட் அங்கே வெயிட் பண்ண டைம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் நம்ம இச்சு வச்சு சுற்றலாமே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தங்க ஈஸ் ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் யார் நம்ம டூசோங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கான் பார்க்கறதுக்கு, 90th லெவல் ஓகேங்களா. இது வந்து ஈரியில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம சோலோ வரல இவனை வந்து டேம் பண்ணவே முடியாது, ஏன்னா ஈரியில் பார்த்தீங்கன்னா டூசோ ஸ்பேனே ஆகாது ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு கார் பனிமிஷமாக இருக்குது, ஸோ இவனும் கூட இதை வந்து லாக் பண்ணிக்கிறான். அதனால் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வீட்டுக்கு போய் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூதியாகவும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஓகேங்களா. பட் நான் வச்சிருந்த 10x எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை டேம் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டேன் வந்து 10x பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் எடுத்து போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10x ஸ்மூதியாக பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதை கொண்டு வந்துட்டு இருக்காரு, பட் அவரால் பார்த்தீங்கன்னா இறங்கவே முடியல, நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேக் அடிக்குதாமா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10x பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போய் நம்ம டூசோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 30 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். பட் 20 தனியாகவும் ஒரு 10 தனியாகவும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 10 பார்த்தீங்கன்னா அனிமல்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது, 20 பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் இப்படி தனியாக வச்சிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூசோ வந்து நீங்கள் 50 கொடுத்தாலும் 100 கொடுத்தாலும் ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளாக் பெல்லி சாப்பிட்டுரு ஓகேங்களா. ஸோ அதனால் 30 கொடுத்து நம்ம டேம் பண்ணாமல் ஸோ 20 கொடுத்து டேம் ஆகுது நான் வந்து பார்க்க போகிறேன். டேம் ஆகலை அப்படின்னா டக்குனு அந்த ஒரு இன்னொரு 10 எடுத்து நான் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளான், சக்ஸஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டூசோ பக்கத்திலேயே பார்ப்போம் ஓகே. இப்போதைக்கு வந்து டூசோ பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ அந்த மண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நின்றுருக்கேன். அந்த கார்போனியம் பிடிச்சா அப்படின்னா நம்ம அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணல ஓகேங்களா. ஸோ நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்போனியம் சிக்கிருக்கு பாருங்களேன், அதுதாங்க லக்குங்கிறது. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போதைக்கு அவன் வாய்ப்பு இதில் போய் ஸ்மூத்தியாமல் அப்புறம் 20 பிளாக் பெல் கொடுத்தா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான், 10 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆகி போச்சு. நான் 30 தான் கொடுக்கலாங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா பட் 30 கொடுத்துருந்தோம் அப்படின்னா டேம் ஆயிருக்க மாட்டான். ஸோ டேம் ஆயிருப்பான் ஆனால் 30 பார்த்தீங்கன்னா தின்றுருப்பான். பட் இப்போ நான் 20 கொடுத்தே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 134 டூசோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க, அதுவும் ஈரி கலர், அதான் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அதை பார்த்தோன்னே டேம் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ டேமும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ வேற லெவல் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூசோ நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்புறமா நம்ம வந்து ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அதுக்கு வந்து சேட்லும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா பண்ணி போட்டுட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதோட கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட டெண்டகல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு பார்த்தீங்கன்னா ஈரி கலரில் மின்னிகிட்டே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈரி கலர். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு இந்த டூசோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வேற லெவலில் பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஈரி ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க முடியாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரி ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈரி கலர் டூசோ வந்து பிடிச்சிட்டு. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் பிளாக் பெல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போய் எடுத்துக்க வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ தாறு மாறாக இருக்குது. எத்த ப்ரோ வந்து இப்போதைக்கு ரைட் பண்ணி பார்க்க போகிறாராமா? ஸோ அவர் போய் ஜாலியாக ரைட் பண்ணுறோம். நம்ம வந்து எக்கு பார்த்தீங்கன்னா ஹேச்சுக்கு போட்டுருவோம்லவா? ஸோ அது வந்து ஹேச் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் செட் எக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேச் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கலர் மியூட்டேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புது ட்ரைக். ஓகேங்களா? அதனால் மேபி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன். ஏமாத்தாமல் இருந்தால் சரி. ஸோ ஆனால் ட்ரை கலர் மீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். நான் ரொம்ப எக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒன்று ரெண்டு கலர் மீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கலர் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்ப டிலே ஆகுது. அதான் என்ன பண்ண போகிறனே தெரில. ஸோ இவனுக்கு என்ன ஹேச் ஆக மாட்டேங்கிறாங்க டே, சீக்கிரம் ஹேச் ஆகடா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்காங்க வேறு தெரில. ஸோ எத்தனை ப்ரோவும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிடுச்சு. பட் கலர் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ, இவங்க ஒரு புகை விட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ ஏதோ ஸ்பைன் வகி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து வந்த மாதிரி தெரியல. ஸோ சேட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செட்லேயே பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் வரலங்க, என்னது கொடுமை. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து தப்போ நம்ம வந்து ஹேச்சுக்கு பார்த்தீங்கன்னா போடுறேன். சிதாவது நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செட். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹேச் ஆகிறதுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 20 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போகுது. ஸோ ஹேச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு வந்து எத்தனை கலர் மீட்டேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் முக்காவசி நான் வந்து ஃபுல்லாகவே ஹேச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா அடிக்கடி நான் வந்து எக் மட்டும் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? எப்படியாவது நிறைய கலர் மீட்டேஷன் எடுக்கணும், எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் மீட்டேஷனே பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ சேட். ஸோ சேட், என்ன கைஸ் இது? ரெண்டு டைம் நம்ம வந்து ஹேச் பண்ணியாச்சு, பட் ரெண்டு டைம் நம்மளுக்கு வந்து கலர் மீட்டேஷனே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓ மை காட். தென் இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்ஸ் டோர்னமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெண்டு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து ப்ரீட் பார்த்தீங்கன்னா எடுத்து. ஓகேங்களா? ஸோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ போன வீடியோவில் ஒரு டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. என்னன்னே தெரியல, நம்ம எக் பாடலே பார்த்தீங்கன்னா டின்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 350 லெவல். இதில் ஏதாவது ஒன்று தான் நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணலாங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். மேபி இதோட மில்லி கம்மியாக இருக்குது ரெண்டுத்துக்குமே. ஸோ மில்லி அதிகமாக இன்னொரு ரெக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கூட நான் வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க இவனுக்கு நடந்த ஒரு ஸ்டைலில் பாருங்களா? ஸோ நடந்தது கூட சேம் ஒரே மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இல்லை. ஸோ சமாதான். சரி ஓகே, இப்போதைக்கு வந்து அடுத்து நான் மறுபடியும் வந்து ட்ரைக் பார்த்தீங்கன்னா எக்லாம் எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ அதை ஹேச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறது கலர் மீட்டேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செட். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி வீடியோட மூணாவது செட்டு. ஸோ இதுலேயாச்சும் நம்மளுக்கு வந்து கலர் மீட்டர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்னே தெரில. ஸோ கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ட்ரைக்கு கலர் மீட்டர்ஸ் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ பேசாம வேறு டைனா சூஸ் பண்ணிக்கலாமோன்னு இப்போ வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிடுச்சு, ஏதாவது நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் புகை விட ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு வந்த உடனே. அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பாக இருக்குது. ஓ மை காட், இந்த டைமும் கலர் மீட்டேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம மூணு டைம் இதுவரை ஹேச் பண்ணிட்டோம். மூணு டைமும் பார்த்தீங்கன்னா கலர் மீட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கவே பார்த்தீங்கன்னா இல்லை. சாதாரண பார்த்தீங்கன்னா இன்னும் வருத்தமான விஷயம். ஸோ சேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது செட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணால் தான் அடுத்தடுத்த செட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எக் வந்து ஹேச் போடுற அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஓரமாக இருக்க ரெண்டு வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு நான் வந்து போட்டுருக்கிறேன். ஸோ இங்கே எல்லாம் ஒட்டுக்காக ஹேச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதான் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இருக்கிறதுக்கு நான் வந்து போட்டுருக்கிறது. ஸோ ஏதாவது கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது செட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒன்று கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது நான் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது, பட் அது வந்து கலர் மீட்டேஷன் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மேல், அதாவது ஒரு ஃபீ, அது ஐயோ பேரண்டே இருக்கு. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த டைமும் நம்மளுக்கு வந்து கலர் மீட்டேஷனே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ 4 ப்ரீட் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது செட். இதுலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு செட்டை நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ளீஸ் இந்த டைமாச்சு எனக்கு வந்து கலர் மீட்டேஷன் வந்து கொடுத்துருங்கடா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மீட்டேஷனே பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ இந்த டைமும் ஏன் இங்கே பாருங்க, எல்லோ கலர் வேறு லெவல். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஸோ புதுசாக ட்ரைக் பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து இது வந்து அஞ்சாவது செட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இப்போயாச்சும் நம்மளுக்கு வந்து கலர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதை பார்க்கும்போது வேறு லெவல் ஹாப்பியாக இருக்குதுங்க. ஸோ எல்லோ கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அண்டர் பாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் கிடச்சிருக்கு, வேறு லெவல் இருக்கு இல்லைங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க பிடிச்சிருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் மீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது செட்டில், அதாவது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக போச்சு எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நினைக்கிறீங்க, ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டு இந்த ஒரு எக் நான் வந்து எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நான் ஒரு டைம் நம்ம ஹேச் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும்.
ஓகேங்களா. அப்போ மூணு டைம் மட்டும் தான் ஒரு நாளைக்கு பதினி எடுக்க முடியும். ஸோ இது வந்து ரெண்டாவது நாள் எனக்கு வந்து கிடச்ச ஒரு எக்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் தான் இது வளரட்டும். ஸோ வளர்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மியூட்டேஷன் கிடச்சா கூட நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது செட். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹேச் ஆக போகுது. ஸோ ஹேச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். கேமராங்கள் மாறதுக்குள்ள ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏதாவது கலர் மீடியேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, இப்போ தானே கொடுத்தேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க போல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் மீடியேஷன் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது செட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கலர் மீடியேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நிறைய எக் வந்து ஹேச் ஆகிறத வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயங்களை வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹேச் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதாவது கலர் மீடியேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. எங்க இங்கே பாருங்க ஒயிட் கலர் வேற மாதிரிங்க. ஸோ முதுகில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ மியூட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு வேற மாதிரி தான். ஸோ ஓகே சூப்பரே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ முதுகில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இதை இப்போதைக்கு நம்ம வந்து கிளைம் பண்ணி இதோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓகே கிளைம் பண்ணிட்டேன். ஸோ எப்படிங்க வந்துருக்குது, நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி பியூர் ஒயிட் இது. இது வந்து ஃபஸ்ட் கலர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே இதுக்கெல்லாம் அவர் வந்து பாயிண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு மூணு எக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் ஆகாமல் இருக்குது, இல்லை கலர் மீட்டர்ஸ் கிடச்சா பார்க்குறேன், இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சால் ஓகேங்களா. ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது செட் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏழு செட்டை வந்து ஹேச் பண்ணி நம்ம வந்து ரெண்டு கலர் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க வேற மாதிரி, இது க்ரீன் கலரு, பியூர் க்ரீனுங்க, ஃபர்ஸ்ட் கலருங்க இது. ஓ மை காட், ஒரு ஓப்பியான கலர் மீட்டேஷன் கிடச்சிருக்குதுங்க. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் மீட்டேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எட்டாவது செட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் 90 எக் பக்கம் போயிருச்சு நினைக்கிறேன். ஸோ 90 எக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து மூணு கலர் மீட்டேஷன் கிடச்சிருக்குது. ஆனால் மூணுத்துலேயும் இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த ஒயிட் கலர் கூட டார்க் தான், ஆனால் இந்த க்ரீன் இன்னுமே டார்க்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படிங்க இருக்குது? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த க்ரீனையும் அந்த எல்லோ கலர் கிடச்சி பார்த்தீங்களா ரெண்டையும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களால் ஒரு தாறு மாறான ஒரு ட்ரைக் நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா சிக்கும். எனக்கு இந்த ஃபைனலி பார்த்தீங்கன்னா கலர் மீடியேஷன் பார்த்தீங்கன்னா சம சந்தோஷமாக இருக்குது. அது மூலம் இது வந்து ட்வின்ஸில் கிடச்சிருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமே. தென் ப்ரீட் எடுத்துகிட்டு இருக்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ப்ரோ ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர் தேவைப்படுதாமா, பட் நம்ம கன் பவுடர் ஷாப்பில் வைக்கல. அவர் வந்து ரேண்டமாக பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டார், ஸோ யாராவது சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருமே சேல் பண்ணல. சரி ஓகே, நாமையே பண்ணக்கூடாது, நம்மளது சார்கோல் நிறைய இருக்கே அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நானே பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்ன. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 கன் பவுடர் பார்த்தீங்கன்னா கேட்டார். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்க முடியுமான்னு தெரியல ப்ரோ. ஸோ நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ரெடி பண்ணணும் அது பொறுத்து உங்களுக்கு வந்து தரம்புறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து 45,000 ரெடி பண்ண பார்ப்போம். ஸோ 45,000 ரெடி பண்ணலாம், பண்ண முடியல அப்படின்னா ஒரு 30,000-35,000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது எடுக்கிறக்காக வந்தேன். ஸோ ஃப்ளிண்ட் எடுக்கிறக்காக வந்தேன். ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃப்ளிண்ட் எடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா போட்டோம் ஓகேங்களா. இப்போதைக்கு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொண்டு போனோம். அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ நானும் சரி டியோடிகரஸ் மேலே வச்சு ஏற்றிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து தாங்காது போல. ஸோ அந்த வெயிட்டுக்கு அதை வந்து தூக்கவே முடியல. தென் இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணால் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியோடிகரஸ்குள்ளே இருந்து அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம குட்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ குட்ஸோட தலை பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் ஓகேங்களா. அதனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே போயிட்டு அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் குட்ஸுக்குள்ளே இருந்து தூக்கி வெளியே பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு வேறு எக் நான் வந்து போட்டுவிட்டுருக்கிறேன். ஸோ அந்த அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எக் ஹேச்சி நம்ம வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா அதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 9வது செட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து வரட்டும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த ஒரு அந்த கன் பவுடர் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்க ஆரம்பிக்கிறேன். தென் எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த 9வது செட்டை ரெக்கார்ட் பண்ண நினச்சேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேச் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் ஓகேங்களா. பட் இந்த கலர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்ச கலரே தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து எனக்கு கில் பண்ண மனசு வரல. அதனால் இதையும் நான் பத்திரமா பார்த்தீங்கன்னா வச்சுக்க போகிறேன். ஸோ ஏதாவது கலர் காம்பினேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படலாம் ஓகேங்களா. மேபி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கில் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா கலர் மீட்டேஷன் கிடைக்கிறதே பெருசு, அதில் இந்த மாதிரி நம்ம வந்து கில் பண்ணிட்டு கூடாதுல. ஸோ அதுக்காக தான் ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கன் பவர் மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லாமல். ஸோ கன் பவர் மேக் பண்ணுறது இப்போதைக்கு நான் வந்து ஸ்டோன் ஃபிளின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மெஞ்சில் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ அடுத்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்பார்க் பவர் மேக் பண்ணோம், அதுக்கப்புறம் சார்கோல் வச்சு பார்த்தீங்கன்னா கன் பவர் மேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ கன் பவர் நான் சார்கோல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபர்னான்ஸில் போட்டு ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னா போட்டுருந்தேன். அதாவது நான் கன் பவர் மேக் பண்ணுறதுக்கு இப்போ அவர் கேட்டனால பார்த்தீங்கன்னா அவருக்கு மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்ட வேண்டியதான். ஆனால் இது வந்து 10 கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான். நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், பத்தலாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து உட்டை ஹீட் பண்ணி சார்கோலாக கன்வெர்ட் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சர்வரில் ஈஸி தாங்க. ஸோ சர்வர் இண்டியா ஆக்டிவாக தான் இருக்க போது, அதனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய சார்கோல் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும்.
ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பெஞ்சை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ நாங்கள் வந்து கன் போர் என்ன ரேட்டுக்கு வந்து பேசியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 1000-1500 கன் போர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பெல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ 15000 கன் போர் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேங்களா. ஸோ அதுவே 30000 கன் போர் அப்படிங்கும்போது ஸோ 20 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா கன் போர் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறோம். ஸோ அந்த ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலும் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்பார்ப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ரெடி ஆகிட்டும் அப்படியே அந்த கன் போர் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ரோட்லாம் நம்மளால் எவ்வளோ கன் போர் ரெடி பண்ண முடியுது அவருக்கு வந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நான் நினச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன் போர் ரெடி பண்ணவே முடியல. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபர்னான்ஸ் வச்சு அப்புறம் உட்டை பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணலாங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ உட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சிக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ நானும் பார்த்தீங்கன்னா மேமை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பில் அடித்தோம். ஸோ அந்த உட்டு தான் இதெல்லாமே. ஸோ இதை வச்சு தான் இப்போதைக்கு நான் வந்து ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த இதெல்லாம் ஹீட் ஆகி முடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபர்னான்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் போகும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கன் போர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்புறம் எல்லோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டேன். சில கம்பைன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லாத இருந்துச்சு. ஸோ எல்லோ கலர் வேணால் கிடச்சிருக்கு பட் கம்பைன் ஆகல ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டு நான் வந்து கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு க்ரீன் கலர் கம்பைன் ஆனால் மட்டும் அதை வந்து கம்பைனான ட்ரைக்கிறதுக்கு பத்திரமா நான் வந்து வைக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோட 10th செட் ட்ரைக் ஓகேங்களா. ஸோ ட்ரைக்கோட எக்ஸசைஸ் இதில் வந்து நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இதில் தான் கலர் மியூட்டேஷன் கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டாங்களே என்னங்க இவனுங்க சரி ஓகே பரவாயில்ல. இது வரைக்கும் நான் 100-110 எக் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் வந்து 4 கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இன்னொரு ரெகு போட்டோ அப்படின்னா மேபி இன்னொரு 4 கிடைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. தென் அந்த வேலையில முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இச்சி எடுத்து தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா மோசர் கில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் மோசர் எனக்கு வந்து ஸ்பேன் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹை லெவல் சொல்ல முடியாது ஆனால் 160வது லெவல் ஓகேங்களா. அது மட்டும் இல்லை இது வந்து ஈரி கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரி கலரில் பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு மின்னிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ எங்கே பார்த்தேன்னு சொல்லி நீங்கள் வந்து மேப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு இதை தான் வந்து டேம் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும். அது மேலே ஃபீமேல் வேறையா. ஸோ மேல் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் பிடிச்சி எக் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மோசர் குட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு இதை பிடிக்கலாங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போய் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வரேன். ஸோ இந்த ஒரு மோசார் பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 2 டேம் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் டைனோ பிக் டைனோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணுவோம். தென் மோசார் டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குட்ஸோட கிபிள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஒரு 3 கிபிள் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோட்ட கேட்டால் ஃபைனலி அதை வந்து கிராஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவா இருக்கீங்களா. ஆனால் அவரோட பாடி பார்க்கல எப்படி ஜிகு ஜிகின்னு பார்த்தீங்கன்னா மின்னிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரெயின்போ கலர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுருப்பார் நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் கலராக இருக்குது. ஸோ ஆனால் நான் எங்கிட்ட தான் வாங்குற கேம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவர் வேற லெவல் ஆம்பர்லாம் அடிச்சு சேர்த்துட்டு இருக்காரு. நாமளும் ஆம்பர் சேர்க்கணும் கைஸ் ஓகேங்களா. எங்கே இந்த ஹேச்சிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் போயிடும் போல. ஸோ எங்கே டைம் இருக்குன்னே தெரியல. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அது வந்து ஹேச் ஆகட்டும். ஹேச் ஆனதுக்கப்புறம் கலர் மியூட்டேஷன் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோசர் பார்த்தீங்கன்னா பிடிக்க போவோம் ஓகேங்களா. ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த எக் பார்த்தீங்கன்னா 2 ஹேச் ஆகும் போது நம்மளுக்கு வந்து கலர் கம்பெயின் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ கலர் கம்பெயின் ஆச்சு அப்படின்னா வேறு லெவல் இருக்கும் ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் பார்த்தீங்கன்னா கம்பெயின் ஆயிருச்சு. ஸோ தாறு மாறான கலர் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ எனக்கு சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாகவே எனக்கு இது வரைக்கும் நான் வச்சிருக்க கலர்லேயே இதான் பார்த்தீங்கன்னா ஓபி கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் ட்ரைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நினச்சி பாருங்களேன் இந்த கலர் ட்ரைக்கில் நம்ம வந்து ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறவங்களாம் நம்மளை தான் பார்ப்பாங்க. பட் யார் பார்ப்பாங்க டைனோஸ் தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் இது பார்த்துச்சு அப்படின்னா வந்து கடிச்சு கொண்டுருவோம். ஸோ இருக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கலர் மியூட்டேஷனான ஃபுல் கலரான ஒரு ட்ரைக் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைக்காக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம வந்து நிறைய ட்ரைக் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆன ட்ரைக்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் ட்ரைக் தான் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே பொறுமையாக நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே இது வந்து வளர்ந்துட்டு அதுக்குள்ளே நம்ம போய் மோசரை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண வந்துடலாம் ஓகேங்களா. ஓகேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோசர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இதை வந்து அன்கான்சியஸ் இப்போதைக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இச்சியில் கொண்டு நான் வந்து அடிக்க போகிறேன். ஸோ அடித்தோம் அப்படின்னா இச்சி கண்டிப்பாக வந்து கடிக்கும். ஸோ அதனால் ஹை லெவல் அப்படிங்கிறா மெல்லி வேறு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்க ஆரம்பிப்போம். என்னடா நினச்சிட்டு இருக்கிற இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருக்கிற அன்கான்சியஸே ஆக மாட்டேங்கிறேன். ஸோ டோப்பர் எவ்வளோ தாங்க இருக்குது ஆனால் டோப்பர்னு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருக்க அன்கான்சியஸ் ஆக மாட்டேங்கிறான். ஸோ ஓ மை காட் சுகைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ வாங்க டக்கு டக்குன்னு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். நான் வெயிட் பண்ணுற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 புள்ளட் அடிச்சிருந்தா அப்படின்னா அதுக்கு அன்கான்ஸ் ஆயிருப்பான் நினைக்கிறேன். ஸோ சார் ஐயோ மிஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு புள்ளட் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ள டேம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுவும் ஹை லெவலில் வரையா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணிட்டேன் தாறு மாறு தான். ஸோ இங்கே ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு. ஸோ என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் பயோடாக்சின் பார்த்தீங்கன்னா எடுத்து மறந்துட்டேங்க. ஸோ அந்த ரீசன் அல்நாசின் பார்த்தீங்கன்னா ஸோ அவனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டோப்பர் வேகமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னொரு மிஸ்டேக்கும் மட்டும் நான் வந்து கிபிள் பார்த்தீங்கன்னா 3
கீப்பிலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடாக்சின் இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து ஓகேங்களா. நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு கீப்பிலும் சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் பார் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் டேம் போனதும் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வேற ஒரு மாதிரி தான் டேம் ஆரம்பித்தேன். அது எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லிடிசியஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதுக்கிட்ட நான் வந்து ப்ரைமிட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரைமிட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஓகேங்களா. ஃபிஷ் ப்ரைமிட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். நம்ம பிக்காக்ஸ் வச்சு அது மேலே அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைமிட் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மோசர்களை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்க எவ்வளோ ப்ரைமிட் இருக்குது சொல்லிட்டு வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மோசரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைமிட் கொடுத்தா வந்து டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குட்ஜில் கேபிள் கொடுத்து அது வந்து டேமே ஆகலை ஓகேங்களா. ரொம்ப வருத்தமான விஷயமாக போச்சு. மூணு கேபிள் கொடுத்து மூணு கேபிளும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக போச்சு. ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பயோடெக்ஸ்லாம் ஃபிட் பண்ணி விட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் எடுத்தாலும் பரவாயில்ல, டேம் ஆகட்டும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரைமிட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பட் 2% தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் டேம் ஆக லேட்டாக நினைக்கிறேன். ஸோ டேம் ஆகட்டும் பொறுமையாக. ஓகே, இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் பைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேம் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னும் 4% தேவைப்படுதா, பட் இவன் வந்து 2-2 எடுக்கிறானே. ஸோ இருக்கு, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் வச்சிங்களா. டேம் ஆகிட்டானா வேறு லெவலில் இருக்கும். பட் டேம் ஆகலைங்க. ஸோ இன்னொரு லாஸ்ட் பைட் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இவனுக்கு பரவாயில்ல, ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே கம்மியாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்மளால் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்தால் அப்படின்னா ஃபுட்பால் ரொம்ப வேகமாக கம்மியாகும். அதே மாதிரி தான் வாட்டர் டைனோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபுட்பால் கம்மியாகும் போல. அதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேம் பண்ண முடியுது. பட் வேறு லெவல் தான். இன்னும் லாஸ்ட் பைட்டே இதை மட்டும் எடுத்துட்டு அப்படின்னா வேற லெவலில் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் மோசஸார் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்க முக்கியங்களா. அப்படி எத்தனாவது லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 239 லெவல். ஸோ வேற மாதிரி தான் கிட்டத்தட்ட 18,000 பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பார்த்தீங்கன்னா வருது. அதுவும் ஈரி கலர். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், வேற லெவல் இருக்கும். இருங்க அதோட கலர் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே வந்து அதோட கலர் தெரியாது. இங்கே பாருங்களா, ஆரஞ்சு கலருங்க, வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ மோசர் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போதைக்கு இதை நான் வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போக ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மோசருக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சார்ல வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் சார் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா போட்டு ரைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பிளாட்ஃபார்ம் சார் போட்டு நான் வந்து ரைட் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் சார் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போதைக்கு அந்த பிளாட்ஃபார்ம் சார்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நான் வந்து அடிக்கலாங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். ஸோ ஓகே, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடிச்சு விட்டாச்சு. ஸோ வாங்க இதை கொண்டு போய் நம்ம மோசருக்கு பார்த்தீங்கன்னா போட்டுடுவோம். இதை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருப்போம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும் இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம டைம் பண்ணதும் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ யாராவது பார்த்தாங்கன்னா யார் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேடல் போட்டாச்சு. ஏங்க அதோட பாடி கலருக்கும் சேடலுக்கும் வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ வேற மாதிரி இருக்குதுங்க. இதை கொண்டு போய் ரைட் பண்ணலாம் ஆசை தான். ஆனால் டோப்பர் கொஞ்சம் ஏறிட்டு இருக்குது. ஸோ டோப்பர் ஏறி இறங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள நான் வந்து ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்குறேன். தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட 11வது செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போகுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தாலும் பேக் சைடில் எந்த ஒரு விஷயங்களும் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட 11வது செட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மியூட்டேஷன் கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. ஆனால் அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதான் வருத்தமாகவே இருக்குது. ஸோ எப்பயாவது லக்காக பார்த்தீங்கன்னா கிடைச்சா தான் உண்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிடைக்கலாம் நம்ம வந்து நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 செட்டு நான் வந்து போட்டுட்டேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷனே பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஓகேங்களா. இன்னொரு எக் இருக்குது, பட் அது ஹேச் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதில் மியூட்டேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ மியூட்டேஷன் ஆகலாம்னு அப்படி விடலாம். தென் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டனி பிரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாங்குறக்க குட்ஸில் தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போதைக்கு இந்த குட்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கன் போர் எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ நான் நினச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரல வைக்கிங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 பார்த்தீங்கன்னா கன் போர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32,000 மேக் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் என்ன ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க கேட்டிங்கன்னா அவருக்கு நான் வந்து 30,000 தான் பார்த்தீங்கன்னா பிளாக் பில் பார்த்தீங்கன்னா அதாவது பிளாக் பில்ங்கிற பாருங்கள் கன் போர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற வைக்கிங்களா. ஸோ 30,000 அதை யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரும். அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பார்த்தீங்கன்னா சேர்த்துலாம் வைக்கிங்களா. ஸோ என்ன கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க சார், என்ன சார்கோல் வைக்கிங்களா. ஸோ ஹீட் ஆகிட்டே இருக்குது. நான் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா சார்கோல் போட்டு தான் பார்த்தீங்கன்னா கன்பூர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வால்ட் ஃபிளவர்ஸ் கொடுக்கலாங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா பட் அது கூட என்னால் கொடுக்க முடியல ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு நான் வந்து 300 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ 300 ஸ்டாக் எவ்வளோ வரும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஸோ 300 ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து 30,000 கன் போர். ஸோ 15,000 கன் போர் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிளாக் பெல் அப்படின்னா 30,000 வந்து 20 பிளாக் பெல் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இவருக்கு நான் வந்து சேல்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். இப்போதைக்கு எல்லா கன்போரையும் தூக்கி நான் வந்து அவரோட குட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சிடறேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்ச மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்னொரு 47 இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட குட்ஸில் அதாவது அவரோட குட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருவோம். ஸோ ஆல் ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் வைக்க முடியல. ஸோ சேட் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வைக்க முடியல. ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஸோ நம்ம அவரோட குட்ஸில் வந்து அந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை பார்த்தீங்கன்னா கேனானா மேக்ப்னு சொல்லிட்டு மிச்சர் கன் பொருள் அவர் கையில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரால் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும். ஓகே கைஸ், இப்போ
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. அந்த 300 ஸ்டாக் கன் பவுடரி நான் அவருக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த 20 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 20 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ தாறு மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து கொண்டு போயிடுவார் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ பிளாக் பெல் இருக்குது அப்படிங்கிறத உங்களை போய் காமிக்கிறேன். இந்த 20 பிளாக் பெல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிட வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி 339 இதோட பார்த்தீங்கன்னா 359 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ தாறு மாறு தான் ஓகேங்களா. ஸோ வேற லெவலில் அவரும் பார்த்தீங்கன்னா பறந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தென் அந்த கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 12th செட்டு ட்ரைக்கேக்கையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுவிட்டேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணாலும் அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி வேலைகளும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலமியூட்டேஷன் கிடைக்கல. அந்த ஒரு 5 ஏக்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இந்த ஒரு 5 ஏக்கிலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போமா. ஸோ கிடைக்குதா கிடைக்குதா ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா. இருக்கும் கேமராங்கள போய் பார்க்கலாம் ஓகேங்களா. பக்கத்தில் போகிறத அதான் நல்லாயிருக்கும். ஸோ ஆரஞ்ச் அண்டு ரெட் இருக்குது, பட் அது வந்து கலர் மியூட்டேஷன் கிடையாது. அதே இதில் மேலே வந்து எங்கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ பேரண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மியூட்டேஷனே கிடைக்கவில்லை. தென் அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் டெல்லி ப்ரோ வந்துட்டு ப்ரோ இங்கே ஒரு ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள நடந்துட்டு இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் வேகமாக பார்த்தீங்கன்னா இச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கைலாட் கேவருக்கு பார்த்திங்களா அதுக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்ல. ஸோ அந்த தண்ணிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஆல்பாரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து மூச்சே கம்மியாகாது போல கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இது அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்வே ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சு சம்பவம் எல்லாம் முடிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பாரெக்ஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ண போயிடும் ஓகேங்களா. ஸோ யாராவது ஆல்பாரெக்ஸ் இச்சு வச்சு கில் பண்ணியிருப்பாங்களா? ஸோ நாம கில் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பைட் எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் நினைக்கிறேன். மோசரில் வந்து அப்படின்னா 4 கடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிருக்கலாம், பட் மோசர் கொண்டு வரல இச்சியில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுற ஓகேங்களா. ஸோ எப்படியாவது கில் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 1700 ஹெச்பி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு அடியை பார்த்தீங்கன்னா நான் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து லெவலப் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இச்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இச்சிக்கு லெவலப் ஆகி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு லெவலப் பண்ணால் தான் நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இறங்கினா அப்படின்னா நம்மளை கடிக்குமா அப்படிங்கிற எனக்கு வந்து தெரியல. ஸோ தண்ணிக்குள்ள வேறு இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பாரெக்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து மறக்காம அதிக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஒரு 500 ஹெச்பி வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இறங்கி விளாசி இல்லாமல் ஸோ ஓகே இறங்கிட்டேன். இப்போதைக்கு ஸ்வாட் எடுத்து நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. ஐயோ மிஸ் ஆகிட்டானே, 2000 ஒரு 2 அடி வாங்கிக்கணும். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆல்பாரெக்ஸை நம்ம கில் செய்து விட்டு உங்களோட தலையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான். இதை நம்ம வந்து டிராப்பியாக கொண்டு போய் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல்பாரெக்ஸை நான் வந்து தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து ஸ்கைலாட் கேவருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன். எவ்வளோ ப்ரைமீட் இருக்குன்னு பாருங்க. ஸோ வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இதை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறது எப்படியும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ அதனால் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு நம்மளோட 13th செட்டு ட்ரை கேக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 20 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஹேச் நினைக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கலர் மீடியேஷன் கிடைக்கணுங்கிறது வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா கலர் மீடியேஷனே பார்த்தீங்கன்னா கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ்ரா இதுலையாச்சுக்கு வந்து கண்ணில் ஒரு 2-3 கலர் மீடியேஷன் காமிக்கிறார். 2-3ங்கிறது பேராசை தான். ஸோ ஒன்றாச்சு கண்ணில் காமிக்கிறா ப்ளீஸ்ரா. ஸோ ஓகே எல்லாம் ஹேச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏதாவது நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷன் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறத இருக்குது, நார்மலான ஆரஞ்சு ஓகேங்களா. ஏங்க வாய்ப்பு இல்லைங்க. ஸோ ஏங்க பிங்க் கலர் ஏங்க இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ சமைக்கியூட்டாக இருக்குல்ல, பிங்க் கலரில் ட்ரைக்கு வருமா. ஏங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு மியூட்டேஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் தான் ஓகேங்களா. அதோட அப்பா அம்மா கலரில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஆனால் இவன் தான் தாறுமாறு அந்த பிங்க் கலர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்களேன், ஆனால் ரொம்ப டீப் கலர் கிடையாது. டீப் கலர் அப்படின்னா வைங்களா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைட் கலர்லாம் ரோஸ் கலர் ஓகேங்களா. ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது. இதை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேர் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெல்லி ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா சொல்லல ஓகேங்களா. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கட்டும். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. தென் அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்ஸை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்க ஓகேங்களா. ஸோ நான் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் இருக்கிற ரெக்ஸை நம்ம வந்து சும்மா நிப்பாடி வைக்க வேணாம் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போவேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்பா ராப்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட பிங்க் கலர் ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஸோ பார்க்குறது எப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 14th டேக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அதுலேயே ஏதாவது மியூட்டேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த பிங்க் கலர் ட்ரைக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வந்து நல்லா இருக்கும். ஆனால் இதுவே
இதுவே நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது கூட கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஓபி கலர் கிடச்சினா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டவுட்டே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஹேட்ச் ஆகிட்டீங்க அட பக்கி பயிலா 20 செகண்ட் இருந்துச்சுடா அடை சரி ஓகே பரவாயில்ல. ஸோ எங்கே வந்துருக்குதுங்க மியூட்டேஷன் இங்கே பாருங்க ரெண்டு கலர். ஆனால் இதுவே முதுகு கலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே கலர் சேம் கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்டர் கலர் வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதுகில் உள்ள கலர் வந்தாலும் நம்மளுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ அண்டர் கலர் வந்தாலும் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டெலிவரி பார்த்தீங்கன்னா சொன்னார். அது மூலம் ட்வின்ஸ் வந்துருக்கு பாருங்களேன் என்னன்னே தெரியல. எனக்கு வந்து கலர் மியூட்டேஷன் ஆனால் ட்வின்ஸ்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க. ஸோ பரவாயில்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து வளர்க்க போகிறேன். இதோட அண்டர் கலர் நல்லா இருக்குல்ல பேசாமல் நம்மளோட பிங்கி இந்த ப்ளூவையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிடையாது இது வந்து ஒயலட் நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி விட்டுலாமா. ஸோ அது ஒரு நல்ல ஐடியா தான். பட் கம்பைன் ஆகுது அப்படிங்கிற நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நம்மளோட 15வது செட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். பட் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு வெளியே போனால் பட் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹேட்ச் ஆகிட்டாங்க. சரி ஓகே ஏதாவது மியூட்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் க்ரீன் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அவனுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஸ்பைன் அனுப்பி படிச்சிருக்கேன்னா அதான் அப்படி இருக்குது. ஆனால் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு கலர் மியூட்டேஷனே வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட 15வது செட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170-180 நான் வந்து போயிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தான் கலர் மியூட்டேஷனே கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கேப்லேயும் நம்மளுக்கு இந்த ஒரு செட்லேயும் நம்மளுக்கு வந்து கலர் மியூட்டேஷன் வந்து கிடைக்கல. தென் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டன் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து டைட்டன் பார்த்தீங்கன்னா கில் பண்ணல ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த டைட்டனை கில் பண்ணலாம் அப்படிங்க முடிவு பார்த்தீங்கன்னா பண்ணேன். பட் இவன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஓடனா மட்டும் விட்டுவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மோசாரை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோசாரை வச்சு பார்த்தீங்கன்னா டைட்டன் அடிக்க போகிறேன். ஆனால் டைட்டன் நம்ம வந்து மோசாரை வச்சு கில் பண்ணக்கூடாது. நம்ம கையில் தான் பார்த்தீங்கன்னா கில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2,00,000 HP பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோசாரை வச்சு கடிச்சு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறேன். ஃபைனலி நான் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ அவனோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 14,000 ஓகேங்களா. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவன் தலையை வெளி விட்டு மூச்சு விட்டுக்கிறனால பார்த்தீங்கன்னா இன்னும் சாகாமல் இருக்கிறான். இப்போதைக்கு நம்ம ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா விளாசிட வேண்டியது என்னோட 12,000 HP பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா மோசாரை வச்சு கடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து கில் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் என் கையில் கில் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் ஆக ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய தேவைப்படுது. அதனால் வேறு வழி இல்லை. இப்போது இந்த டைட்டனை பார்த்தீங்கன்னா ஸ்வாட வச்சு நான் வந்து விளாச போகிறேன். இன்னொரு 3,000 இன்னொரு 2,000 இன்னொரு 1,000 அவ்வளோதான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைட்டனை பார்த்தீங்கன்னா முடிச்சு தள்ளிட்டேன் வேறு லெவல் ஓகேங்களா. ஸ்வாட்லேயே கில் பண்ணிட்டேன். ஆனால் பாதி ஹெல்த் பார்த்தீங்கன்னா மோசரில் தான் நான் வந்து முடிச்ச ஓகேங்களா. ஸோ நல்ல வேலை தண்ணிக்கில் வந்தனால இவ்வளோ ஈஸியாக போச்சு. இதுவே தண்ணிக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா நான் கிரிஃபன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல இப்போ வந்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கீங்களா. ஸோ டைட்டனை பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டாச்சு. ஸோ தாறு மாதிரி தான். ஸோ நம்ம மோசருக்கு பதில் லெவலப் ஆயிருக்கா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 லெவலப் நான் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஸோ லெவலப் இருக்குது. பட் ஆனால் இப்போ கில் பண்ணதில் ஆயிருக்காது நினைக்கிறேன். முன்னாடி லெவலப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 லெவல் இருக்குது. ஸோ 3 இதையும் பார்த்தீங்கன்னா மெல்லிக்கே போட்டுவிடும். ஏன்னா ஹெல்த் நல்லா இருக்குது. ஸோ மெல்லி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ பிரைமின் நிறைய பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஆனால் எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரைக் எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஏன்னா கலர் மியூட்டேஷனோட டேட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. மேபி அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈவன் நடந்துடும் நினைக்கிறேன். அதனால் அது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடையாது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணமளவா. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே கடலோரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்து தான் நான் வந்து தமிழாகவும் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த ஒரு ஃபென்ஸ் நான் வந்து போட போகிற வைக்கிங்களா. இது எல்லாமே நான் வந்து ஆம்பர் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 130 ஆம்பர் செலவு பண்ணி இந்த ஐட்டம் எல்லாமே வாங்கினேன். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மேபி அந்த ரீசன் நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இப்போவே நான் வந்து சொல்லி அந்த ஒரு இதை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அது ஒரு சூப்பராக ஒரு கண்டென்ட். பட் அதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஃபென்ஸை பார்த்தீங்கன்னா சுற்றி நான் வந்து அடுக்க ஆரம்பிக்கிறேன். அடிக்க முடிச்சுட்டு ஸோ கீழே ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கலர் அடிச்சு ட்ரைக்கெல்லாம் அதிகம் கொண்டு வந்து உள்ளே நிப்பாட்டி விட்டுறோம் ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கலர் மீடியஸுக்கு தேவையான ட்ரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து பக்காவாக பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஒரு பிளான் இருக்குது. பட் பார்ப்போம். அந்த ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஏதோ எக்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிங்க் கலர் அப்புறம் வந்து ஒயலட் கலர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் நான் வந்து ப்ரீட் பண்ணி ஒரு எக் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டேன். ஸோ எப்போயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டியே கிடச்சிருக்கு. பட் இந்த டைம் நம்மளுக்கு வந்து 3 குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே எக்ல வந்து கிடச்சிருக்குதுங்க. ஸோ 3 வேற லெவல் இருக்குது. பட் கில் பண்ண மனசு வரல. ஏதோ ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வச்சே ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ ஒன்று இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ தான் டேமிங் ஸ்லாட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகாது. சர்வரில் வேறு நிறைய பேர் டேம் பண்ணிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீட் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேமிங் ஸ்லாட் அதிகமாகிட்டு இருக்க ரீசனால பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை. ஸோ ஒன்றே மட்டும் நம்ம வந்து வச்சிக்க வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. பட் ரெண்டுமே லைட் கலர் தான். எப்படி சொல்கிறது நம்ம வந்து க்ரீன் அண்ட் எல்லோ வந்து கம்பைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கலர். இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் வைக்கிங்களா. இதோட டார்க்காக கூட நம்மளுக்கு வந்து ஒயலட் கிடைக்கும். ஸோ இதோட டார்க்காக கூட பிங்க் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இந்த நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ மிச்சர் ட்ரைக்கெல்லாம் நான் இப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த போய் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ்
ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைக்கையும் நான் வந்து நிப்பாட்டி முடிச்சிட்டேன். ஸோ அதை காமிச்சிட்டு இன்றைக்கி வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு ட்ரைக்கை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் அப்புறம் எல்லோ ஓகேங்களா, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த ஆரஞ்சு இந்த க்ரீன் கலர் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் கண்டிப்பாக விடமாட்டேன். அப்புறம் அந்த ஒயிட் கலரை பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பைன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணலாம். அப்புறம் இந்த ரெண்டு கலர் அந்த பிங்க் அண்ட் வயலட்டை பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ட்ரைக் எல்லாமே நின்றுருக்குது. ஸோ பட் இன்னுமே நிறைய கலர் மீடியஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். எவ்வளோ ட்ரைக் இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அதை நான் வந்து கம்பைன் பண்ணியாச்சு. அந்த எல்லோ கிரீன் பார்த்தீங்கன்னா கிரானிகல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஒயலட்டி நான் வந்து கிரானிகல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து கலர் மீடியஸ்னே தெரியல, பட் நான் நிப்பாடி வச்சிருக்கேன் மியூட்டேஷன் காமிக்கிறனால. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் மியூட்டேஷன் என்னென்ன எனக்கு வந்து தெரியல. ஸோ டெலிவரியாக தான் சொல்லலாம். அப்புறம் இது வந்து முதுகில் பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டரில் ஏதாவது கலர் கிடச்சுன்னா அது கூட கம்பைன் பண்ணி நான் வந்து நிப்பாடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டுமே ஒரு 116 சீட்டு தான் போனோம். 16 சீட்டு அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 150க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஸோ போன வீடியோவில் ஒரு 120க்கு நம்ம ஹேச் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-350க்கு பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க. ஸோ அவ்வளோ எடுத்து நம்ம இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். பட் பரவாயில்ல. ஸோ கலர் மியூட்டேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது வந்து தாறுமாறு தான் இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ரைக்கு நான் வந்து டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். பட் இன்னும் நம்ம வந்து நிறைய ட்ரைக் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் நம்மளுக்கு வந்து வைக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா கலர் மெடிசன் எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் ட்ரைக் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கு வீடியோ நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணிட்டு இருந்துப்போம் நினைக்கிறேன். நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக் வாட்டர் டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு வீடியோட கான்செப்டாக இருந்திருக்குது. பட் இருந்தாலுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முன்னாடி கேட்டதான் எந்த கலர் ட்ரைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வளங்க வீடியோ சொல்ல பேசுவோம். சூப்பர் நல்லா சந்திக்கலாம். பை பை.